ஹலோ எவ்ரிவன், ஐ ஆம் பிரதீப் ராஜ். ஸோ இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, NodeMCU போர்டு யூஸ் பண்ணி ஒரு டிஐஓ வெதர் ஸ்டேஷன் செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட் தான். தென் இந்த வெதர் ஸ்டேஷன் என்னென்ன செய்யும்னா, நீங்கள் இருக்க லொக்கேஷனில் எவ்வளோ டெம்பரேச்சர், தென் ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குது, ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, விண்டோட டேரக்ஷன் அண்ட் ஸ்பீடை க்ளீனாக கெட் பண்ணி கொடுத்துரும். இது ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட். தென் இது ரொம்ப சிம்பிளானது தான், நீங்களும் ட்ரை பண்ண செய்யலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்றதை பார்த்துக்கலாம். NodeMCU போர்டு, OLED டிஸ்பிளே, தென் பிரெட் போர்டு வித் ஜம்பர் வயர்ஸ். வெல், இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்டு சர்க்கியூட் டயக்ராம். தென் ஜஸ்ட் OLED டிஸ்பிளே வந்து NodeMCU போர்டு கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்றது தெரியும், ஜஸ்ட் அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறது மட்டும்தான். ஸோ சர்க்கியூட்டும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வாங்க இப்போ டிஐஓக்குள்ள போகலாம். ப்ராஜெக்ட்க்கு நமக்கு ஒரு ஏபிஐ கை தேவை, அந்த ஓப்பன் வெதர் மேப்பில். ஸோ அந்த வெப்பேஜுக்குள்ளே போய்க்கணும். ஓப்பன் வெதர் மேப்னு டைப் பண்ணிங்க உங்கள் ஃபேவரட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு, தென் ஃபஸ்ட் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இது தப்பான சர்வர் அட்ரஸ், ஸோ அதுக்குள்ளே போகாதீங்க. ரேபிட் ஏபிஐன்னு இருக்கும், ஸோ அந்த அட்ரஸ்க்குள்ளே தான் போகணும். தென் அதில் இருக்க ஓப்பன் வெதர் மேப் ஏபிஐன்னு இருக்கும், ஸோ அந்த வெப் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அதோட லேஅவுட் வந்து இப்படி தான் இருக்கும். தென் அதில் கெட் ஸ்டார்ட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். தென் இந்த வெப்பேஜ் லோடருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இந்த வெப்பேஜ், ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். தென் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஓப்பன் வெதர் மேப் ஏபிஐயில் உங்கள் அக்கௌண்ட் கூகுளில் கொண்டு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. தென் அதோட டேஷ்போர்டு இப்போ டிஸ்பிளே ஆகிடுச்சு, ஆகுது. ஸோ நீங்கள் சைன்இன் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும் லேஅவுட்டு. தென் ஆட் யுவர் ஏபிஐன்னு இருக்கும், அந்த டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஸோ என்னன்னு தெரியல, அந்த பேஜ் ரொம்ப லோட் ஆகிட்டே இருக்கு. தென் லோட் ஆயிடுச்சு. தென் ஏபிஐ நேம் கொடுத்துக்கோங்க, அதோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம். தென் கேட்டகிரி, அதுலேருந்து கம்யூனிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் ஏபிஐன்னு கொடுத்தீங்கன்னா ஏபிஐ ஓப்பன் ஆகிடும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன் ஏபிஐ எனக்கு, ஸோ அதனால் மை ஆப்ஸ்க்குள்ளே போகணும். ஏபிஐ க்ரியேட் பண்ண பிறகு, நீ க்ரியேட் பண்ண பிறகு அதுக்குள்ளே போகணும். தென் ஒரு வெல் லோட் ஆயிடுச்சு. தென் இப்போ பார்த்தீங்கன்னா நீ க்ரியேட் பண்ண ஏபிஐ ஃபுல்லும் அந்த மை ஆப்ஸில் இருக்கும். நான் அதுக்கு நேம் டிஐஐ வெதர் ஸ்டேஷன் கொடுத்தேன், ஸோ இருக்கு. தென் அதை ஓப்பன் பண்ணி உங்களோட ஏபிஐக்கு காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அர்டினோ ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அர்டினோ ஃபைலை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஆல்ரெடி நம்ம அர்டினோ ஐடி எப்படி விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறத டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்குரிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தென் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், ஸோ அதுக்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்டார்டிங். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ESP8266 போர்டை வந்து இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதையும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதுக்குரிய லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்டு இதில் SSID, உங்கள் ஒய்ஃபை SSIDயை மாற்றிக்கோங்க. தென் அதுக்குரிய பாஸ்வேர்டு, SSIDனா உங்கள் ஹாட்ஸ்பாட் நேம், ஒய்ஃபை ரவுட்டர் நேமு. தென் நெக்ஸ்ட்டு இந்த லிங்க்கில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ யுவர் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கும், கேட் இருக்கும், ஸோ அதை டெலிட் பண்ணிட்டு நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டோ அதை கொடுத்துக்கோங்க, என்ன சிட்டியோ. ஸோ நான் விருதுநகர் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அது மாதிரிக்கு சென்னை, பெங்களூர், அது மாதிரிக்கு எதனால கொடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு கண்ட்ரி கோடில் வந்து இந்தியானா INM டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக வேறு கண்ட்ரிஸ்னால் யூகே, யூஎஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம், நம்ம இந்தியா IN. தென் ஆப்பி ஏபிஐடின்னு இருக்கும், ஸோ அதில் வந்து நம்ம ஏபிஐ கீயை பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஏபிஐ கீயை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு போர்டையும் போர்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்துக்கணும். ஸோ மறக்காமல் ஒய்ஃபை நேம் மாற்றிடுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு NodeMCU போர்டு பிசியோடு கனெக்ட் பண்ணிட்டு தான் அப்லோட் கொடுக்கணும், ஸோ அதை மறந்துடாதீங்க. தென் அப்லோட் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து ஃபைனலாக சார்ஜர் கூட 5W மொபைல் சார்ஜர் கூட தான் நம்ம NodeMCU-ஓட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வோல்டேஜ் போதும் இந்த சர்க்கியூட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பவர் பண்ணி பார்க்கலாம், பவர் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஒருத்தனே லோக்கு கனெக்டிங் ஆகுது.
ஸோ ஆக்சுவலாக அது ஒய்ஃபை கூட கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே நாட் கண்டென்ட் பப்பு காமிக்குது. ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனோடனே நம்ம வேலீஸை கண்டினியூஸ் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து எவ்ரி 5 செகண்ட்ஸ்க்கும் வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டேட்டா சார் அந்த பேஜ்லேருந்து எடுத்து விண்டோட ஸ்பீட் டிகிரி தென் டெம்பரேச்சர் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட் தான். சர்க்கியூட்டும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டாக தான் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த ப்ராஜெக்ட் பற்றி லைட்டாக சொல்லியிருந்தேன் ப்ரொமோ மாதிரி. இது வந்து என்னோடய ஒர்க் ஷாப் யூஸ்க்காக தான் செய்கிறேன், தென் யூடியூப் வீடியோக்காக ரெண்டுக்காக தான் செஞ்சேன். ஆனால் நோட் எம்சி போர்டு வந்து என் ஒர்க் ஷாப்பில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ப்ரோட்டோடைப் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த நோட் எம்சிக்கு பதிலாக ESP8266 12 மாடியூல் அதுக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். தென் இந்த ப்ராஜெக்ட் நான் ஃபர்தராக டெவலப் பண்ண பிறகு இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா, நம்ம சேனல் பேஜை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி கூட அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தென் நம்ம ஃபஸ்ட் டே சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் ஐ வில் சி யூ நெக்ஸ்ட் டைம்.